محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها، وعافية الأبدان وشفائها، ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، ورفعنا لك ذكرك، صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏகவல்லோ நாம் இறைவனோருக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் நம் இறைவரும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேலிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் அன்னவர்களை மறுமையினால் வரை துன்புயர்ந்த அனைத்து நண்பர்கள் மேலிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலை பொழுதிலே இங்கே வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து பேசக்கூடிய இந்த ஷமாயில் திருமதி என்ற மஜ்லிஸுக்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய ஹலீஃபாக்களே, முகத்தம்மார்களே, உலமாக்களே, விசேஷமாக சாதாத்துமார்களே, அதே போல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்கிருந்தாலும் காதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் ஆசையுடன் இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் அனைவரையும் எல்லா விதமான ஆபத்துகள் பலாய் முசீபத்துகள் அனைத்தையும் பாதுகாத்து சீதேவித்தனமான நல்ல தக்குவா உள்ள வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருவாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக, அதனுடைய வகைகள் சம்பந்தமாக பேசிவிட்டு, வானொலியுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதன் பின்னால் ஒரு சட்டத்தை இங்கே நான் சொல்லிக் கொடுத்தேன். பின்னால் இங்கே உட்கார்ந்த பல மக்களுடைய வேண்டுகோள் அது வானொலியிலும் சொல்லப்பட வேண்டும் என்பதனால் அந்த சட்டத்தை இன்னும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொண்டு நம்முடைய வலிமையான தகவலுக்குள்ளே செல்லலாம். அதாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மலஜலம் கூட செல்லும் போது, அதாவது இடது காலை வைத்துக் கொண்டு உள்ளே செல்ல சொன்னார். இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செருப்பு அணியும் போது வலது காலை அணிவார்கள். சில கட்டங்களிலே மலஜல கூடத்திற்கு செல்லும் போது அங்கே கதவை திறக்கும் போது முன்னால் செருப்பு வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது எல்லோரும் என்ன செய்வார்கள், இடது காலை வைத்துக் கொண்டு உள்ளே செல்லும் போது இடது செருப்பை முதலாவதாக போடுவார்கள், அதற்கு பின்னால் வலதை போடுவார்கள். இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு சுன்னத் அங்கே விடுபடுகிறது. அதாவது, வலது காலை அணிய வேண்டும் என்பது பெருமானாருடைய சுன்னத். அதற்காக வேண்டி வலது காலை வைத்துக் கொண்டு மலஜலத்து கூடம் சொல்லவும் முடியாது, அங்கே ஒரு சுன்னத்துக்கு மாற்றம் நடக்கிறது. எனவே இதற்கு என்ன செய்யலாம் என்பதற்குரிய சட்டத்தை உங்களுடன் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மலஜல கூடத்தை நீங்கள் துறக்கும் போது முன்னால் உங்கள் உங்களுடைய இரண்டு செருப்புகளும் அங்கே காணப்பட்டால், இடது காலை உள்ளே வைத்து செருப்புக்கு இடது காலுடைய செருப்புக்கு மேலால் அதை போடாமல் ஏறி நின்று கொள்ளுங்கள். ஏறி நின்று கொண்டுட்டு பின்னால் வலது காலை வச்சு வலது காலம் முதலாவது அந்த செருப்புக்குள்ள போடுங்கள். போட்டுட்டு இரண்டாவதாக இடது காலை போட்டுக் கொள்ளுங்கள். இப்படி நாம் செய்தால் இடது காலை வைத்து மலஜல கூடம் சென்ற அந்த சுண்ணத்தும் நிறைவேறும். மலஜல கூடத்தில் சென்றாலும் எப்பொழுதும் செருப்பு அணியும் போது வலதை முதலாவது அணிய வேண்டும் என்ற சுண்ணத்தும் அங்கே பேணப்படுகிறது. எனவே இந்த சட்டத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நாள் அடுத்த தலைப்புக்குள்ளே நாம் நுழையலாம். இன்றைய நாளுடைய தலைப்பு ஒரு இரண்டு தலைப்புகளுடன் சேர்ந்ததாக காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலையில் அவர்கள் என்ன அணியக்கூடிய வழமைகள் காணப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து அபு ஸுபைர் அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அபு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்த யௌமல் ஃபத்ஹ் வ அலைஹி இமாமத்துன் சௌதா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு அவர்கள்
மக்காவுக்குள்ளே பத்து மக்காவுடைய நாளிலே மக்காவுக்குள்ளே நுழையும் போது தலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கருப்பு நிற தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். அப்ப தலைப்பாகை அணிவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையிலே காணப்பட்ட ஒன்று. நம்மள சில பேர்கள் அணிந்திருப்பார்கள். இப்ப மதரஸாவுடைய மாணவர்கள் இங்கு கட்டியிருக்கிறார். தொழுகை நடத்தும் போது இமாம் ஜமாத் நடத்தும் போது எல்லா உலமாக்களும் என்ன செய்வார்கள்? தலைப்பாகை கட்டிக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம் நாட்டுடைய உடமை பெரும்பாலும் வெள்ளி தலைப்பாகை கட்டுவது நம்முடைய உடமை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெள்ளை தலைப்பாகை அல்ல கருப்பு தலைப்பாகையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அதே போல அம்ரு இப்னு ஹுதைஃப் என்ற ஒரு சஹாபி தன்னுடைய தந்தையின் தொற்றும் அறிவிக்கிறார்கள். மனிதர்களுக்கு குதுபா செய்தார்கள். மிம்பரிலே ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்தார்கள். அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலையிலே ஒரு தலைப்பாகை காணப்பட்டது என்பதாக இந்த ஹதீஸிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அணியக்கூடிய தலைப்பாகைக்கு பின்னால் இந்த வால் மாதிரி, அதாவது தலைப்பாக நம்ம சுற்றினதுக்கு பின்னால் இந்த புல்லர் கட்டு இருப்பாங்க, பின்னால இப்படி தொங்கக்கூடிய ஒன்று இருக்கும். இந்த தொங்கக்கூடியதை சிலவங்க வலது பக்கத்துக்கு எடுத்து வைப்பாங்க, சிலவங்க பின்னால வைப்பாங்க, சிலவங்க ரெண்டே ரெண்டு சைடுக்கு போட்டு கொண்டு இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைப்பாகை கட்டினால் ரெண்டு தோல்வியங்களுக்கும் நடுவிலே அதை தொங்க விட்டுக் கொள்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படி பார்க்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையிலே தலைப்பாகை கட்டி இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சரி தொப்பி அணிந்திருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்களா என்று வரும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வெள்ளை நிற ஒரு தொப்பி காணப்பட்டது. அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலும் ஒரு வெள்ளை நிற தொப்பி காணப்பட்டது. அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கிறார்கள், தலப்பாவை கட்டி தொப்பியை போட்டதுக்கு அப்புறம் அவங்க தலையை மஸ்ஹ செய்யும் போது தலைப்பாகை தொப்பி இரண்டையும் கலட்டி விட்டு மஸ்ஹ செய்யும் வலமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களுக்கு காணப்பட்டதாக பல ரிவாயத்துகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத சில மதத்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் அமானு அலல் கலாலிஸ், தொப்பி போட்டு தலப்பா கட்டுவது எங்களுடைய வித்தியாசத்தை காட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சில நாடுகளிலே தலைக்கு மேலாக, நான் சொன்னது போல இந்தியாவுடைய சில பகுதிகளில் பாகிஸ்தானுடைய சில பகுதிகளில் தலைக்கு மேலாக ஏதாவது அவங்க சுத்திக் கொள்வாங்க, அவங்க அது அந்த ஹீட்டுக்காக வேண்டி அல்லது குளிருக்காக வேண்டி அவங்க சுத்திக் கொள்வாங்க, ஆனால் அவர்கள் தொப்பி போட்டு சுத்த மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாம் தொப்பியை போட்டு தலப்பாகையை சுத்துவது என்பது எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். நான் அதீதிலே கண்ட உண்மை, நான் அல்ல முழு உலகமும் கண்ட உண்மை, முழு உலகமும் அல்ல இனிமேல் யாரும் தேடினாலும் ஒன்றே ஒன்றை காணலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையை தொழுது துறந்து கொண்டு குதுபா ஊதியதாகவோ தலையை துறந்து கொண்டு தொழுதாகவோ எந்த ஒரு ரிவாயத்திலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையை துறந்து கொண்டு இருந்ததை கண்டது யார் என்றால் அனசிபுர் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தான். பெருமானாருடைய தலைமுடியை நான் இங்கிருந்து இங்க வரைக்கும் பார்த்தேன்,
பெருமானார் தலையை சீவும் போது நான் பார்த்தேன். வலது பக்கம் சீவுவார்கள், அடுத்த பக்கம் சீவுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை சீவும் போது ரெண்டாக பிரிச்சு வாருவாங்க, அது அப்படியே பின்னுக்கு வாரி விடுவாங்க. ஏன் தெரியுமா? அனசிபுருமானிக்கிறது அல்லாஹு தஆலா வல்லவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லவர்களுடைய வீட்டில ஹாதிமாக இருந்தார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை, நாம் பேசிக் கொண்டு வரக்கூடிய இந்த ஷமாயில் திருவிதி என்பது பெருமானாருடைய வளமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதங்கள். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு முன்னால் நடந்து செல்லும் போதும், அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் தொழும் போதும், அல்லது குதுபா செய்யும் போதும் தலையை திறந்து கொண்டு இருந்ததாக எந்த ஒரு அறிவிப்பிலும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைக்கு மேலான இவர்கள் தலைப்பாகை, தொப்பி, இவைகள் எல்லாவற்றையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்குரிய ஒரு அடையாளமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அதே போல அடுத்த பாடத்துக்குள்ளே நாம் போகலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நடை எவ்வாறு காணப்பட்டது, பெருமானார் எப்படி நடப்பார், அந்த நடையிலே ஒரு வித்தியாசங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறது நம்மளை போல நடக்க மாட்டார். ஒரு மலையிலே இருந்து, உயரமான ஒரு பகுதியிலே இருந்து ஒரு ஆள் இறங்கினா எப்படி குயிக்கா நடப்பாங்களோ அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பாங்க. சில அவங்க நடக்கும்போது அவங்களோட நடையை பார்த்தாலே எங்களுக்கு சோம்பர் வரும், அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இவன் நடக்கிற நடன்னு யோசிச்சவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக நடந்தார்கள் என்றால் இந்த சோம்பேறித்தனமான நடையில் நடக்க மாட்டார்கள், வேகமாக நடப்பார்கள். அது மாத்திரமல்லாது ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள், மா ரஐது ஷைன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் பெருமானாரை விட அழகான ஒருவரை நான் கண்டது கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். கஅன்ன ஷம்ஸ தஜ்ரீ வஜ்ஹி, அதாவது சூரியன் இருக்கிறதே சூரியன், அது அவர்களுடைய முகத்தை சுற்றி வருவது போல் அழகான ஒரு மனிதராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வலா ரஐது அஹதன் அஸ்ரஅ ஃபீ மஷீஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நடையை விட வேகமான ஒரு நடையை நான் பார்த்ததே கிடையாது என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில போகும்போது இந்த பராக்கு பார்த்துட்டு போறது, அங்களே பார்க்கறது, எங்களே பார்க்கறது, என்னப்பா நல்லா இல்லையா அது இதுன்னு சொல்லிட்டு கதைச்சு கதைச்சு கதைச்செல்லாம் ரோட்ல போக மாட்டாங்க. தலையை கீழே போட்டால் வேகமாக நடந்து செல்வார்கள். எல்லாத்துக்கும் நல்லது. நான் போகும்போது அவர் நின்று கொண்டு இருந்தேன், ஒரு கண்ணால பார்த்துட்டு போனாரு, கண்டிப்பா ஒரு வித்தனா இருக்கும் அப்படின்னு நம்மள பேசுவோமே, என்ன நடக்குமோ தெரியாது, இவருவே ஊரில் வித்தனாவை வித்துறாரு, ஒரு பிரச்சனையும் இருக்காது. தலையை கீழே போட்டு அமைதியாக நடந்து போனால் நிச்சயமாக அது எல்லாவற்றுக்கும் நலமானது. கண் இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண் விபச்சாரம் செய்கிறது எல்லாம், கண்ணுடைய விபச்சாரம் என்ன பார்ப்பது, ஒரு அண்ணிய பெண்ணை பார்ப்பது. தலை கீழே போட்டு நீங்க வேகமா நடந்தீங்கன்னா யாரு வாரது, எவங்க வாரது, அது எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும், இந்த நாட்டில் அப்படி இருக்கிறாங்க, அந்த நாட்டில் அப்படி இருக்கிறாங்க, பெண்கள் அப்படி ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, அது நமக்கு தேவையற்ற விடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கீழே போட்டாங்கடா வேகமாக நடந்து செல்வார்கள். ஒருவர் பின்னால் அழைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் யாராவது கூப்பிட்டா இப்படியே திரும்பி பார்க்க மாட்டார். இதில் தப்ப தகை தப்பு சொல்லியான் திரும்பினால் முழுமையாக திரும்பி பார்ப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே வித்தியாசமாகத்தான் காணப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வெளிரங்க உருவத்திலும் உள்ரங்க தோற்றத்திலும், உள்ரங்கத்தில் நல்ல குணங்கள்ல, வெளி உருவங்கள்ல, எல்லாவற்றிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூரணமானவர்களாகவே காணப்பட்டார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், وهو الذي دمنا ناه وصورته ثم استفاه حبيب بارئ النسب منزه عن شريك في محاسن وجوهر الحسن فيه غير منسب. مسلم عبد الوارث நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிரங்க தோற்றம், உள்ரங்க தோற்றம் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமானவர்களே காணப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகாக சொல்லுவார்கள், ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிமி,
அழகு எனும் மாணிக்கம் பெருமானாரிடத்தில் இருந்து யாருக்கும் பங்கு போடப்படவில்லை. அந்த ஜௌஹர்ல ஒரு துண்டு அங்க போயிட்டு ஒரு துண்டு இங்க போயிட்டு அந்த அழகிலே கொஞ்சம் அங்க போயிருச்சு அந்த அழகிலே இங்க கொஞ்சம் குறைஞ்சிருச்சு என்ற எதுவுமே கிடையாமல் அழகு எனும் மாணிக்கம் பெருமானாரிடத்தில் பரிபூரணமான முறையில் நிறைந்து காணப்பட்டதாக இமாம் பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் அண்ணவர்கள் குருதாவிலே சொல்லுவார்கள். குருதா என்பது பெருமானாருடைய ஒரு அழகிய புகழ் காவியம். அது உலகத்திலே ஒரு கிதாபை எழுதினா அந்த கிதாபுக்கு பல விரிவுரைகள் விரிவுரை எழுதுவாங்க. உலகத்தில் வித்தியாசமான ஒரு நிகழ்வு என்று தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய அற்புதங்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் இணைத்த ஒரு கசீதா, அது கசீதத்துல் குருதா. இமாம் பூசீரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஷாமியா தரீகாவை பின்பற்றிய இமாம் பூசீரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களால் எழுதப்பட்ட அந்த கசீதா கிட்டத்தட்ட உலகத்தில் 119 அறிஞர்கள் அதற்கு விரிவுரை எழுதியிருக்கிறார். அது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஓதப்படுகிறது. கேட்டு பாருங்க, போனவங்களுக்கு தெரியும் ஹரத்திலே ஓதப்பட்டது. முன்னைய காலங்களில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளிலும் ஓதப்படுகிறது. உலகத்தில் அதிகமாக வியாபாரம் பண்ணப்படக்கூடிய கிதாபுகளில் ஒரு கிதாபு கசீதத்துல் குருதா. மபாலியூர் இறங்குவதா அண்ணவர்கள் சொல்வார்கள், பூசரி இமாமுக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருந்தது, பாரிசவாதம். பக்கவாதம் ஏற்பட்டு படுக்கையில் இருந்தால் என்ன செய்வது? பெருமொரு அறிந்த பெருமொரு ஷாய், பெருமொரு அறிவாள், அவர்கள் மனதிலே ஒரு விடயத்தை கொண்டு நியத்து வைக்கிறார்கள். என்னை அல்லாஹ் சுபஹான ஹுவத்தால் மருத்துவர் எல்லாம் கைவிட்டுட்டார், இதுக்காக உங்களுக்கு குணம் கிடையாது, இனிமேல் உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொன்னதன் பின்னால் அவர்கள் ஒரு நியத்து வைக்கிறார்கள், அல்லாஹு தாலா இந்நோயை குணமாக்கினால் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய பேரிலே ஒரு காவியத்தை ஒரு பைத்தை நான் இயற்றுவேன் என்று அவர்கள் நேர்ச்சை வைத்தார்கள். அவர்களுடைய நோய் குணமானது. அதான் உருவாக்கப்பட்ட கிதாபு தான் இந்த கசீதத்துல் குருதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே அதிலே சொல்லுவாங்க, குருதாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களை வரணிக்கும் விதம் இருக்கிறதே, ஒரு வித்தியாசமான முறையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களை அழகிய முறையில் அவர்கள் விவரிப்பார்கள், அழகிய முறையில் சொல்வார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் வெளிரங்கத்தில உள்ரங்கத்தில எல்லாவற்றிலும் பரிபூரணம் அடைந்தவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் காணப்பட்டார். அடுத்த பாடத்துக்குள்ள போகலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் பாபு மாஜா ஃபி ஐஷ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்பட்டது? வாழ்க்கை என்றால் என்ன? பணக்கார வாழ்க்கையா, ஏழையான வாழ்க்கையா, நடுத்தரமான வாழ்க்கையா? உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்ன தெரியுமா? நடுத்தரமான மிஸ்கீனான வாழ்க்கை. உலகத்தில் நான் சொல்றேன், நீங்களும் சொல்லுவீங்க, இந்த துஆவை தைரியமாக கேட்கும் சக்தி பெருமானாருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்மா ஹினி மிஸ்கீனன் வஅமித்னி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாகவே வாழ வைத்து மிஸ்கீனாகவே முக்தாக்க செய்வாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். எல்லாரும் என்ன துஆ கேட்போம், யா அல்லாஹ் என்ன பணக்காரன் ஆக்கிறியா, அல்லாஹ் என்ன கஷ்டம் இல்லாதவனாக ஆக்கிடுவாயா, மிஸ்கீனண்டா இந்த சதகா கேட்டு தெரியாதவங்க அல்ல, வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பரிபூரணமாக சென்று கொண்டிருக்கிறது தான் மிஸ்கீனுடைய வாழ்க்கை. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் என்னை மிஸ்கீனாகவே வாழ வைத்து மிஸ்கீனாகவே மூத்தாக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கடா, அப்படியான ஒரு வாழ்க்கையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால தான் சொல்லப்படுகிறது, மாலிக் இப்னு தீனார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா ஷபிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் குபுஸின் கத்து வலா லஹம், ரொட்டி இறைச்சி இந்த ரெண்டையும் வைத்து ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் வயிறு நிரம்பிய வரலாறு கிடையாது. வயிறு நிரம்ப தின்ற வரலாறு கிடையாது. ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டியையும் இறைச்சியையும் வைத்து மாமிசத்தையும் வச்சு வயிறு நிரம்புவாங்கன்னா அது எப்ப தெரியுமா? விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் வயிறு நிரம்புவார்கள். அதுக்கும் என்ன தெரியுமா காரணம்? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா நாம இடையில எந்திரிச்சு கூடாது, நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு எழுந்திருந்தா என்ன நடக்கும் அவங்களுக்கு? அது என்னடா இது, நம்ம சாப்பிட நினைச்சோம் இவர் எழுப்பி போயிட்டாரே யோசிப்பாங்களா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
விருந்தாளிகளை கவனிப்பதற்காக வேண்டி விருந்தாளி வந்தால் மாத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்வாங்க, வயிறு நிரம்ப சாப்பிடுவார்களே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லாமல் ரொட்டியும் அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைச்சியும் வைத்து வயிறு நிரம்பிய வரலாறு கிடையாது. ஏன் தெரியுமா, அவங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் பெருமானாருக்கு கொஞ்சம் ஈச்சம் பழங்களை கொண்டு வந்து கொடுத்தேன், யார் சொல்லலாம் இதை சாப்பிடுங்கட்டா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் போது படுத்து கொண்டு சாப்பிட மாட்டான், ஒருக்கணிஞ்சு கொண்டு சாப்பிட மாட்டான், சாஞ்சி கொண்டு சாப்பிட மாட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹி பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம் பழம் கையில கிடைச்சது உடனே சாஞ்சி கொண்டு சாப்பிட்டாங்க. ஒரு பின்னால இருக்கக்கூடிய ஒன்றுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சி கொண்டு சாப்பிட்டான். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சி கொண்டு சாப்பிடுறாங்க தெரியுமா, வயிற்றிலே ஒன்றுமே இல்லாமல் நேராக நிற்க முடியாமல் வலு இறந்து இழந்திருந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசர அவசரமாக தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து சாப்பிடுவதை நான் கண்டேன் என்று அந்த சஹாபி சொல்லி காட்டுகிறார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளோ வசதிகளோடு வாழ்ந்து இருக்கலாம், எவ்வளவு வசதிகளோடு வாழ்ந்து இருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா வாழ்ந்து இருக்கலாம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கல. முஸ்லிம்கள் ஒரு ரிவாயத்தில் வருது, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பக்கத்து விட்டு அண்டை வீட்டு இருக்கக்கூடிய ஒரு சஹாபி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுக்கு கூப்பிடுறான், சாப்பாட்டுக்கு கூப்பிடுறான், யார் சூழல ஒரு சின்ன விருந்து வலிமா இல்ல சும்மா ஒரு விருந்து வாங்கலே அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவையும் கூப்பிடுங்க நான் வரேன் தான் ரலியல்லாஹு தஆலா, மனைவியும் கூப்பிடுங்க தான் இல்ல யார சூழல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருந்து ஏன்னா நீ மட்டும் வாங்க யார சூழல்லாம் சொன்னா இல்ல இல்ல நீங்க ஆயிஷாவை கூப்பிடுறா அப்ப வார ஆயிஷாவை கூப்பிடு அப்ப சொன்னாங்க இல்ல யார சூழல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் யார சூழல்லாம் நீங்க வாங்கலே இல்ல ஆயிஷாவை கூப்பிடுங்க நான் அப்பதான் வருவேன் என்றார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னால ஆயிஷா நாயகம் அந்த சஹாபி அழைப்பு கொடுத்தார். ஏன் ரசூலுல்லாஹ் பிடிவாதமா இருந்தாங்க தெரியுமா, ஆயிஷா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆயிஷா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது, அதனாலதான் ஆயிஷாவை கூப்பிடுங்க நான் ஆயிஷா கூட வாழ்ந்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்திருக்கார், அதனால பணக்கார வாழ்க்கை வாழ்றது தப்பு கிடையாது. அபுல் ஹசன் அலி பின் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு பணக்கார வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள், ஏழைகளுக்கு அழி வழங்கும் வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்கார வாழ்க்கை வாழ முடியும். தாயிபுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு பிரச்சனை வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த உகது மலையை உங்களுக்கு தங்கமாக்கி தரட்டுமான்னு கேட்டான். வாடா நாயகம் ஸல்லல்லாஹு பூசரி மாம் சொல்லுவாங்களே, வராவதுல் ஜிபாலு ஸும்மு மின் ரஹமி அன்நஃஸிஹி ஃபாரா ஹா ஐயமா ஸமீ மௌலாய ஸல்லி வஸல் லில்லாஹி மன் அபதா அலா ஹபீபிக ஃபைல் ஃபல்கி குல்லி உயர்ந்த தங்கமலை பெருமானாரை அழைத்தது. நான் தங்கமாகி வரட்டுமா அப்படின்னா கேட்டாங்கல்ல ஒரு தங்கமாகி தரட்டுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மானமே வாங்கிட்டாங்க. சிலவங்க அந்த அதுக்கு பாஜூரிமா விளக்கம் விளக்கும் போது இப்படி தெரியுமா எழுதுவாங்க, சிலவங்க ஒன்ற தரும்போது ஒருத்தருக்கு தங்கமாக கிடைச்சிட்டா அவருக்கு முழு உலகத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பணக்கார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேர்ந்தெடுக்க இல்லை, எங்களுக்கு வாணாமட்டா. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் படுக்கையிலே இருந்து எழும்புகிறார்கள். ஒரு சஹாபி வந்து பார்த்து சொல்றாங்க, பெருமானாருடைய இந்த தோல்ல எல்லாம் என்ன தெரியுமா இருந்துச்சு, பாயுடைய அடையாளம், படுக்கும் போது பாயில படுப்பாங்கல்ல அந்த பாயுடைய அடையாளம் இருக்குது, அது அவர்களுடைய உடம்பில் காணப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையா இருப்பாங்க, அந்த பாயுடைய அடையாளம் உடம்புல விளங்குதுண்டா. எப்படியான ஒரு வாழ்க்கையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதனால தான் சொல்லப்படுகிறது, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருக்கு ரொம்ப விருப்பமான மகள் சொன்னார்கள், பாத்திமா பில்லாத்து மின்னி, பாத்திமா என்ன ஒரு சதத் துண்டு வந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா நாயகம் அப்படி இறக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பெருமானார் செல்லல்லாக வழங்கி வசல்லம் என்றவர்கள் பாத்திமா நாயகி அலிரதி அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க தயாராகிறார்கள். செல்லல்லாறு செல்லம் என்றவர்கள் சொன்னார்கள், ஆண்களிலே சிறந்த ஒருவரை பெண்களிலே ஒரு சிறந்தவருக்கு நான் திருமணம் முடித்துக் கொடுக்க போகிறேன் என்றார். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா மணப்பெண் திருமணத்திற்கு தயாராகி விட்டார்கள். வீட்டுக்குள்ள வந்து பார்க்கிறாங்க, பாத்திமா நாயகி கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு உடுப்பு தான் காணப்பட்டது. ஒரே ஒரு மணப்பெண் இல்லையா திருமணமாக போற மணம் இல்லையா என்று சொல்லி கொடுத்துட்டு திருமணம் முடித்து ஒவ்வொரு நாள் கழித்து வந்து பாக்குறாங்க. திரும்ப பழையோடு கூட இருக்கிறாங்க பாத்திமா நாய். என்ன பாத்திமாவே நான் புதிய உடுப்பு வாங்கித்தந்தேன், அது எங்கன்னு கேட்கும் போது பாத்திமா நாய் சொன்னார்கள், யார் சொல்லா நான் வச்சு கொண்டுதான் இருந்தேன், யார் சொல்லலாம், திடீரென்று ஒரு பெண் வந்தால் எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்டா எனக்கு இந்த ஒண்ணுமே இல்லை, இருந்தது இந்த ரெண்டு உடுப்பு தான். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க யார் சொல்லலாம், ஏழைகள் கேட்டால் நல்லதை கொடுக்கணும் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, பழையதை கொடுக்கவா புதியதை கொடுத்ததா என்று நான் யோசித்து பார்க்கும்போது நீங்க தான் நல்லதை கொடுக்க சொல்லியிருக்கீங்க, அதனால நான் இந்த புத்தாடையே தூக்கி கொடுத்துட்டேன். நாங்க பாத்திமாவது எல்லாம் வேண்டாம் யோசித்து பார்க்கிறோம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் எந்த வாழ்க்கையை போதித்தார்களோ அந்த வாழ்க்கைக்கு அணுவளவும் பிசகாது வாழ்ந்தவங்க தான் பாத்திமானார். அதனாலதான் நாங்க பார்க்கலாம் ஆண்களுக்கு முஹம்மத் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. நிறைய பேர் பேரை கேட்டு பாருங்க, முஹம்மத் 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 தான் முன்னால பேர் போடுறா, அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்கள் ஒண்ணு போட்டா முஹம்மத் வைக்க மாட்டாங்க, அதுலயே வைப்பாங்க சில பேர் முஹம்மத் என்ற பெயர். ஏங்க முஹம்மத் போடுறீங்க, பாப்பாவும் பிள்ளையும் என்னோட சொர்க்கத்தில் இருப்பாங்க, ஆனா வைக்கிறது சும்மா வைக்கக்கூடாது, என்னுடைய பேருடைய பறக்கத்தை அடைய அதே நேரத்தில் என்னுடைய அன்பால் அந்த பேரை வைக்கணும், சொல்லலாம் சும்மா வைக்க கூடாது, என்னுடைய அன்பால் முஹம்மத் என்று பேர் வைத்தால் பாப்பா மகன் ரெண்டு பேரும் என்னோட சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஆனா எங்க நாட்டில் ஒரு வளமை இருக்கு, சில நாடுகள் இந்தியால இருக்குது, இங்க இருக்குது, இதுபோல இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்குது, பெண்களுக்கு பேர் வைத்தால் பாத்திமா பாத்திமான்னு பேர் வைப்பாங்க இல்லையா, பாத்திமா ஆயிஷா பாத்திமா அப்படி இப்படி சொல்லி நிறைய பேர்கள் இருக்குமே, பின்னால் ஆனால் அது அரை மணி நேரத்தில் 40 நிமிஷத்தில் பேச முடியாது, வஃபாத்துக்கு நபி அப்படி பேச முடியாது. என்னால் ஒரு நீளமான தலைப்பு அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட வஃபாத்துடைய கடைசி நாட்கள் இருக்கும்போது ஒவ்வொரு நாள் என்ன நடந்தது, சஹாபிகளுடைய நிலவை எவ்வாறு காணப்பட்டது, அது ரொம்ப நீளமாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு. அப்போ பாத்திமா நாயகி கிட்ட வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருக்கிறாங்க, காலத்துக்குள்ள ஒரு ரகசியம் சொன்னாங்க பாத்திமா நாயகி, அதுதான் திரும்ப கூப்பிட்டு பாத்திமாவை கிட்ட வாங்க என்றார், திரும்ப ஒரு ரகசியம் சொன்னாங்க, முதலாவது நீங்க தான் என்னை வந்து அடைவீர்கள் அவசரமா மௌத்தா போயிருந்தீங்க, அதை கேட்டு சிரித்தார்கள் பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா. யாராவது மௌத்தா வர நீங்க மௌத்தா போயிருக்கீங்க, ஒரு ஆள் பார்த்து நம்ம பார்த்து யாராவது சொல்லிட்டா பின்னால ஆயிஷா நாயகி சிரிச்சதே இல்லையா, பாத்திமா நாயகி வஃபாத்துக்கு முன்னால ஒரு பெண்மணியை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க என்ன ஜனாசாவை கொண்டு போகும்போது நான் சொல்ற வேலைகளை செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, அரபிகள் அந்த காலத்துல ஒரு வளம் இருக்கு, ஜனாசாவை வெறும் தட்டுல தான் வச்சுட்டு போவாங்க, மூடி இப்ப வெங்கட நாட்டை எல்லாம் மூடி போட்டு இந்த புடவையால சுத்தி இப்படி எல்லாம் கொண்டு போவாங்க, அந்த காலத்துல அப்படி கிடையாது,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகள் அன்னை ஃபாத்திமா நாயகிக்கு மட்டும்தான் ஜனாசாவை சுமந்து செல்லும் போது மூடி போடப்பட்டது. ஏன் தெரியுமா? ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, நான் வஃபாத்தா போனா என்ன ஜனாசாவை கொண்டு போகும்போது மூடி போட்டு கொண்டு போங்க. ஏன் தெரியுமா? என் உடம்புடைய கருமன் அளவு கூட ஒரு அண்ணிய ஆணுக்கு தெரியக்கூடாது. ஃபாத்திமா நாயகி வஃபாத்தான நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை முன்னாலே கூப்பிட்டு சொன்னாங்க, நான் மூத்தா போனது மிச்ச பேர சொல்ல வாழ்ந்தா, என்ன ஜனாசா மிச்ச பேர்ல சொல்லி தெரிய வாழ்ந்தா. ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 17 பேர்கள் தான் கலந்து கொண்டார். இரவிலே வஃபாத்தாகி இரவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணவர்களுக்கு கூட அடுத்த நாள் தான் தெரியும் ஃபாத்திமா ஆகிவிட்டார். அப்படி ஒரு வாழ்க்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பெருமானார்த்த வைத்து யார சூழல்லா என்ன கல்யாணம் யார சொல்லலாம், பாப்பட பொறுப்புக்கு நீங்க கடமையா செஞ்சிருக்க, உங்களோட வேலைகளை செஞ்சிருக்கா, தங்க மாலை அல்ல தங்கத்தோடல்ல தங்கத்தால குறிப்பாட்டி இருக்கலாம் பெருமானார் நினைச்சா. ரெண்டு ஒரு உடுப்பு, அதுலயே அந்த பழைய உடுப்பை வச்சுட்டு இருக்கிறாங்க. பாப்பா எனக்கு ஒரே ஒரு உடுப்பு தான் இருக்குது, இவனு வாங்கித்தாங்களே, அதை கூட பெருமானார் சொல்லலாம் சொல்லலாம் இருக்கு வாங்கி கொடுத்தான். எனவே ஏழ்மையான வாழ்க்கை என்பது பெருமானாருடைய ஒரு இயல்பு. அதனால எளியத்தான் நம்ம வாழ்வோம் என்று கிடையாது, நல்ல வசதியோட உலகத்தில் உள்ளவைகளை அனுபவித்து அல்லாஹு தஆலா அடியானிடத்துல அவன் கொடுத்த நிகழத்தை எதிர்பார்க்கிறான். அப்படின்னா அப்படி என்ன, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு நிகழத்தை கொடுத்தா அதை அடியான்ல எதிர்பார்க்கிறான். அப்படின்னா உங்களுக்கு நல்ல வசதி வந்து நல்ல ஆடு கொடுக்க வசதி இருக்கும் போது அதை நாம உடுத்தா ரப்பு சந்தோஷப்படுவாங்க, ரப்பு சந்தோஷப்படுவார். நீங்க அழகா உடுத்திருக்கீங்க, எனக்கு ரப்பு தந்தது. பெருமைக்காக இருக்கக்கூடாது, கட்டுகளவும் பெருமை இருக்கக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. இல்லாமல் நாம ஒரு ஆடு கிடைச்சது அல்லது நமக்கு ஒரு வாகனம் இருக்குது, நல்ல ஊடு கட்டி வாழ்ந்த ஆடம்பரங்கள் இல்ல, நல்ல ஊடு கட்டி எங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்க வாழ முடியும். பெருமை இல்லாமல் அதை கட்டி அழகிய முறையில் வாழலாம், தப்பு கிடையாது. ஆனால் நாயகம் சொல்லலாம் அழைப்பு சொல்லப்பட்டவங்க முடியும் என்றிருந்து வாழவில்லை, அது பெருமானாருடைய உயர்ந்த தன்மை. வாழ்க்கை இவ்வாறுதான் காணப்பட்டது என்பதை நாம் ஷமாயிலின் திருமீதியின் மூலமாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பாவித்தவைகள் ஜும்பா சுடுப்பு இவைகளை தாண்டி அடுத்த கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நடை, அவர்களுடைய வாழ்க்கை, இதுக்குள்ள இருக்கிறோம். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இதை தாண்டி வரக்கூடிய நிறைய தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். நிறைய பேர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, மஜ்லிஸுக்கு வருகைதாராங்க. இன்ஷா அல்லாஹ் காதுக்கு எட்டியவர்கள் இடத்துல உங்களுக்கு காதுக்கு எட்ட வைக்க முடியுமானவர்கள்ட்ட சென்று ஒரு புனிதமான மஜ்லிஸ்ல, ஏன்னா இது வந்தவர்களுக்கு தெரியும் இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு. இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் அறிவித்து எல்லோரும் சிறந்த முறையில் வந்து இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை பெற்று அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான இந்த நிகழ்வுகளை கலந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்துவங்களை நாம் பெறுவோமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை வெட்டித்தருவாயா, யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை வெட்டித்தருவாயா, யா அல்லாஹ் ரஹ்மானே நம்முடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா, நோய்களை லேசாக்கி வைப்பாயா. மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் நோயாளிகள் இருப்பார்கள், யா அல்லாஹ் அவர்கள் எல்லோருடைய நோய்களையும் லேசாக்கி வைப்பாயா. ரஹ்மானே நமக்கு நீண்ட ஆயுதம் தந்தருவாயா, அந்த ஆயுதம் எல்லாம் உனக்காக வேண்டிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. ஹராம் ஹலாலுடைய விடயத்தில் வேண்டுதலாக நடக்கும் பாக்கியத்தை தந்தருவாயா. ரஹ்மானே நிறைய பேர்கள் மருத்துவமனைகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் நம்மிடத்தெல்லாம் தொடர்பு கொண்டு எங்களுக்காக வேண்டி வாசிங்க, அவங்களுக்காக வேண்டி வாசிங்க என்று நிறைய பேர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் அவர்கள் எல்லோருடைய நோயையும் இந்த மஜ்லிஸுடைய வர்க்கத்தினால் லேசாக்கி வைப்பாயா. அவசரமாக அவர்களுடைய சிகிச்சைகளை பெற்று ஆக்கியத்தை பெற்று வீடு திரும்பும் பாக்கியத்தை நசீபாக்கி கொண்டு தருவாயா. திரிய மௌத்துகளை விட்டு பாதுகாத்தருவாயா, திரிய மௌத்துகளை விட்டு பாதுகாத்தருவாயா. ரஹ்மானே கடனாளியாக மௌத்தாகும் நிலைமையை விட்டு பாதுகாத்தருவாயா. ரஹ்மானே நம்முடைய ஜனாசாக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு பாரமாக்கி விடாமல் பாதுகாத்தருவாயா. ரஹ்மானே இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயா, இன்றைய நாள் இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை பொருந்திக் கொள்வாயா. இது யாரெல்லாம் வெளியூர்களிலே இருந்து பெரிய இடங்களிலே இருந்து கேட்கிறார்களோ, யா அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கு அருள்புரிவாயா. இன்றைய நாள் நீயத்து கொடுத்தவர்கள், சாப்பாடு கொடுத்தவர்களுக்கு அருள்புரிவாயா. அவர்களுடைய உள்ளங்களில் சில தேவைகள் இருக்கும், யா அல்லாஹ் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீ அறிந்தவன், யா அல்லாஹ் எல்லா தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடுப்பாயா. இதுபோன்ற நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஜ்லிஸ்களிலே சந்தோஷமாக கலந்து கொள்ளும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருவாயா. உன் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை
உயிரை விட அன்பு வைத்து நன்மக்களாக ஆக்கியருவாயா. ரஹ்மானே, வாய் வார்த்தைகளை மட்டும் வந்து விடாமல் ஆழமான உள்ளத்தில் இருந்தவர்களை அன்பு வைக்கும் பாக்கியத்தை தந்தருவாயா. ரஹ்மானே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஸ்ரீதேவிகளாக வாழ்ந்து ஸ்ரீதேவிகளுடன் சேர்ந்து வாழ்ந்து ஸ்ரீதேவிகளுடன் சொர்க்கத்திலே இருக்கும் பாக்கியத்தை தந்தருவாயா. நம் பெற்றோர்களுக்கு அருள் புரிவாயா. அவர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தின் கபர்களாக ஆக்கியருவாயா. நம் பெற்றோர்கள் யாரெல்லாம் நம்முடன் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்துடன் நீண்ட ஆயுளை வசீபாக்கி கொடுத்தருவாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ஸைதுல்லீ ஸய்யிதுனா முஹம்மதி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். வல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். قال حدثنا احمد بن اشكاف قال حدثنا محمد بن فضيل عن عمار بن الشعشاء النبي صلى الله عليه رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان حبيبتان الى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله والحمد لله سبحان الله العظيم سبحان الله بحمده 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 سبحان الله العظيم 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 رب العالمين حمدا يعافي نعمه ويكافي مزيدا آمين. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا محمد وحبيبنا وشفينا مولانا محمد وعلى آله وأصحابه سيدنا مولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم وأفض الله به علينا خلع القبول والتكريم وحينا متمسكين بطريقه القبيب. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعل ممن يستوجب شفاعة ويرجو من الله الكريم رحمته ورافدا. اللهم اجعل ممن شملته برحمته العناية ولاحظ في جميع أحواله عين الرعاية وأن تشرفنا في الدار لإبداعته واتباع سنته وقضنا من زيارته وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجنبنا هذا. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم وافض اللهم علينا من بركاتهم واسرارهم وعلومهم يا ارحم الراحمين. امين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين وافضل الصلاه واكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين. امين. بفضل سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا حبيب الله يا رسول الله.